வெல்கம் டு குக் வித் சாரா. சுவையான மாங்காய் பச்சடி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனோனியே 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் மாங்காவை தோல் நீக்கி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லி சொல்லுவாங்க, நான் அந்த மாங்காய் தான் எடுத்திருக்கேன். இது நல்லா புளிப்பாகவும் கொஞ்சம் இனிப்பாகவும் கலந்துருக்கும், அதனால் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாங்காவை நான் எடுத்திருக்கேன். நம்ம வங்கணம்புளி மாங்கான்னு சொல்லி சொல்லுவாங்க, அது கூட பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதையும் செஞ்சால் நல்லாயிருக்கும். அதில் மாங்காவை நல்லா நம்ம வணக்கிக்கலாம். மாங்காய் வந்து கலர் வந்து லைட்டாக மாறிடும் நம்ம போட்ட கலரோட, அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இது மாங்காய் சீசன்னால் எல்லா விதமான வெரைட்டி மாங்காவும் நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். மாங்காவை வெறும் மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டாவே அப்பா அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் வந்து என்ன நிறைய வெரைட்டி செய்யலாம் மாங்காய் வச்சு. இப்போது நான் இடித்து வச்ச வெல்லம் வந்து வச்சுருக்கேன், இதில் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். வெல்லம் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். நான் இதை செய்யங்காட்டுமே எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் எட்டி எட்டி பார்க்குறாங்க. இதில் சின்னதாக ஒரே 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணால் போதும். நம்ம சாதத்தில் நல்லெண்ணெயோடு இந்த மாங்காய் பஜ்ஜியும் சேர்த்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் பஜ்ஜியை நியூ இயர் ஸ்பெஷலாக வந்து செய்வாங்க. புளிப்பு, காரம், கசப்பு எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா வந்து கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோம். ஆஹா, நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகுளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகுளுந்தம்பருப்பு நல்லா வந்து பொரியணும். இது பொரிஞ்சோடனே கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துக்கலாம். வரமிளகா, சேர்த்து நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அதையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே நம்ம மாங்காய் பஜ்ஜியில் கொட்டிட வேண்டியது தான். ஆஹா, செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு நமக்கு ஜாம் மாதிரி ரெடி ஆகிடும். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.